வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியில பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில செவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய தேர்ட் லெசன் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், மேட்டர் அரௌண்ட் அஸ். சோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. சோ இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி பருப்பொருட்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பாத்திரலாம். இப்ப ஒரு செங்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செங்கல் எதனால ஆயிருக்கும், குட்டி குட்டியா குட்டி குட்டியா இந்த மாதிரி நிறைய மண்ணெல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து உருவாக்குனதுதான் வந்து இந்த ஒரு செங்கல் இல்லைங்களா. சோ அந்த குட்டி குட்டி மண் இருக்கு இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி துகள்கள், அந்த துகள்களை தான் பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சோ இந்த ஒரு செங்கல் பருப்பொருட்களால் ஆயிருக்கு இல்லைங்களா, இதே மாதிரிதான் உலகத்துல இருக்க எல்லா பொருட்களுமே பருப்பொருளால் ஆனது. சோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன், எல்லா பொருட்களுமே பருப்பொருளால் ஆனது, ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் இருக்கு, அது மட்டும் பருப்பொருளால் ஆனது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது என்னென்ன ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸ்லயுமே பாத்திருக்கோம். சோ இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் லைட், பார்க்கக்கூடிய ஒளி. அடுத்தது சவுண்டு, கேட்கக்கூடிய ஒளி. அடுத்தது வெப்பம், ஹீட். அப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது மின்னோட்டம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் மத்த எல்லாமே பருப்பொருட்களால் ஆனதாக இருந்தாலும் கூட இந்த நான்கு விஷயங்கள் வந்து பருப்பொருளால் ஆனது கிடையாது. ஏன்னா இந்த நான்குமே ஒரு வகை ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல பாத்திருக்கோம். சோ இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு பருப்பொருட்களால் பின்வரவன வச்சுள் எது பருப்பொருட்களால் ஆனது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து ஈஸியா சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். சோ அடுத்தது பருப்பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம் இல்லைங்களா. அடுத்தது அணுனா என்ன, தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்திரலாம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாக்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். அணுனா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய மைன்யூட் பார்ட்டிகல், அதாவது இருக்கு அந்த பொருள்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள், அததான் வந்து நம்ம ஒரு அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு ஆப்பிள் இருக்கக்கூடிய அணு வந்து எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த ஹோல் வேர்ல்டுல ஒரு சின்ன எறும்பு வந்து இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு சின்னதோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிக்கல் தான் வந்து அணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ மில்லியன் கணக்குல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் ஒரு ஒரு சில எல்லா பொருட்களுமே வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ இது வரைக்கும் வந்து 118 ஆட்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நம்ம கார்பன், ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நியான் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ஒரு வகை அணு தான். சோ இது வரைக்கும் 118 அணுக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த அணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததை தான் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதைத்தான் மூலக்கூறுன்னு சொல்லுவோம். இப்போ O2 எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா. O3 ஆக்சிஜன் 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 மூணு இருக்கும் இல்லைங்களா. H2O எடுத்துக்கோங்க, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். CO2 எடுத்துக்கோங்க, கார்பன் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா. சோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அணுக்கள் வந்து ஒன்னா சேர்ந்து உருவாகிறதுக்கு பேர் தான் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூலக்கூறை தான் நம்ம ரெண்டு டைப்பா பிரிப்போம், தனிமம் அல்லது சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரே வகை அணுக்களா இருந்துச்சுன்னா, அதாவது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அணுவே ரிப்பீட்டடா வருது இல்லைங்களா. சோ இந்த மாதிரி ஒரே வகை அணுக்கள்னா தனிமம்னு சொல்லுவோம். இப்ப CO2 பாருங்க கார்பன் ஆக்சிஜன், H2O பாருங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன். வெவ்வேறு வகை அணுக்கள் ஒன்னா சேர்ந்து மூலக்கூறு உருவாகி இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி வெவ்வேறு அணுக்கள் ஒன்னா சேர்ந்திருந்தா அது வந்து நம்ம சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே வகை அணுக்கள்னா தனிமம், வெவ்வேறு வகை அணுக்கள்னா சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுவே அணுனா ஒரு பொருள் இருக்கக்கூடிய மைன்யூட் பார்ட்டிகல், மிகச்சிறிய துகளைத்தான் நம்ம அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு ஹைட்ரஜன் அணுவாகும். பேரண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய 74% ஹைட்ரஜன் அணுக்கள் ஆகும். எனினும் பூமியின் மீது காணப்படும் மூன்று முக்கிய அணுக்கள் இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான். சோ அதாவது இந்த அண்டத்திலேயே மிகவும் அதிகமா காணப்படக்கூடிய ஒரு அணு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைட்ரஜன் தான். அதாவது 75% ஆஃப் ஹைட்ரஜன் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி, 74% ஆஃப் ஹைட்ரஜன் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டோட்டலா அண்டத்துல. ஆனா நம்மளோட பூமின்னு மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பூமியில காணப்படக்கூடிய மூன்று முக்கிய அணுக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான். இந்த மூணு விஷயங்கள் தான் நம்ம பூமியில வந்து அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ்க்குள்ள போயிடலாம். வயிற்று போக்கு மருந்தில் பிஸ்மத். பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்று போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்துகின்றனர். சோ இந்த பிஸ்மத்ங்கிறது நேச்சுரலாவே நேச்சுரலி ஆக்கிரிங் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. சோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வயிற்று போக்கு மருந்தில் இந்த பிஸ்மத் வந்து யூஸ் ஆகுது. அதாவது இந்த பிஸ்மத் மட்டும் இல்லை, இது கூட இன்னும் சில விஷயங்களும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ மெயின் மேஜர் ரோல் வந்து இந்த பிஸ்மத்ங்கிறவங்க பிளே பண்றாங்க. சோ இதே மாதிரி காரங்கள், அமிலம், காரம், உப்புக்கள் லெசன் பார்க்கும் பொழுது
அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு பத்தி நம்ம படிச்சிருப்போம். சோ இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வயிற்று உபாதைகளை சரி செய்ய. ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு என்னன்னா, வயிற்றில் வந்து அமிலத்தன்மை அதிகமாகும் பொழுது அதை நடுநிலை படுத்துறதுக்காக ஒரு காரத்தை வந்து அங்கே ஆட் பண்ணணும் இல்லைங்களா, அப்படி நம்ம ஆட் பண்ணுற காரம் தான் அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், அமிலமும் காரமும் ஒன்னா சேர்ந்து நடுநிலைத்தன்மைக்கு வந்துடும், நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை அப்படிங்கறத குறைஞ்சு நம்ம பாடி வந்து நியூட்ரலைஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு காரங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதன் முதலில் தனிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இவரே பருப்பொருட்கள் தனிமங்களாகவே காணப்படுகின்றன என்பதை முதன் முதலில் கூறினார். வெற்றிடத்தின் தன்மையை முதன் முதலில் கூறியவரும் இவரே. பாயில் விதியின் மூலம் இவர் நன்கு அறியப்பட்டவர். ஸோ இந்த ராபர்ட் பாயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, நம்ம பாயில் விதி விதின்னு ஒன்று படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த விதியை உருவாக்குனவர் இவர் தான். ஸோ இவர் வந்து அந்த பாயில் விதி மூலமா இவர் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் தனிமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதன் முதல்ல உபயோகிச்சிருப்பாங்க. அதாவது ஒரே வகையான அணுக்கள் ஒன்னா இணைஞ்சு ஒரு மூலக்கூறு உருவாச்சுன்னா அது தனிமம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தனிமம்ங்கிற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் நம்மளுடைய ராபர்ட் பாயில். அடுத்தது பாருங்க, அடுத்தது உலோகங்களுக்கும் அலோகங்களுக்குமான வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம நல்லா பார்க்காம போயிட்டோம்னா இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன் நிறையா டைம் வரும். ஸோ அதுக்காக தான் டிஃப்ரென்சியேஷன்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, உலோகங்கள் பளபளப்பானவை, இவை பளபளப்பான மேற்பரப்பை கொண்டுள்ளன. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய வெள்ளியவே எடுத்துக்கோங்களேன். ஸோ வெள்ளி, தாமிரம் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா ஷைனிங்காக இருக்கு இல்லைங்களா மேலே. இதுவே அலோகங்கள் பாருங்க, பளபளப்பு தன்மை அற்றவை, இவை பளபளப்பற்ற மேற்பரப்பை கொண்டுள்ளன. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கார்பன் எடுத்துக்கலாம், ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, உலோகங்கள் பொதுவாக கடினமானவை, அலோகங்கள் பொதுவாக மென்மையானவை. ஸோ உலோகங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும், இதுவே அலோகங்கள்னா சாஃப்டாக இருக்கும். இருந்தாலும் உலோகங்கள்லையுமே சாஃப்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கடினமாக இருக்கும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம், இது மட்டும் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ இந்த ரெண்டுமே எல்லாமே கடினமான உலோகம், பட் இந்த ரெண்டு மட்டும் மென்மையான உலோகம். அடுத்தது பாருங்க, உலோகங்களை வளைக்க முடியும், அவற்றை தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். ஆனா அலோகங்களை வளைக்கவும் முடியாது, தகடாகவும் அடிக்க முடியாது, கம்பியாகவும் நீட்ட இயலாது. பெரும்பாலான உலோகங்கள் மின்சாரத்தை நன்கு கடத்தக்கூடியவை. ஸோ உலோகங்கள்னா மின்சாரத்தை கடத்தும், அலோகங்கள்னா மின்சாரத்தை அரிதிர் கடத்தும் தன்மையுடையவை. கடத்தவே கடத்தாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, ராரா வந்து இது கண்டக்ட் பண்ணும். அதே மாதிரிதான் வெப்பத்தையும், உலோகங்கள் வெப்பத்தை நன்கு கடத்தும், இதுவே அலோகங்கள்னா அரிதிர் கடத்தும். அடுத்தது பாருங்க, உலோகங்களை தட்டும் பொழுது ஒளி எழுப்புகின்றன, ஆகையால் இவை மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த பெல் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எதுல யூஸ் பண்றாங்க, உலோகங்கள் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்றாங்க இல்லைங்களா. ஏன்னா மெட்டல்ஸால சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஸோ அதனால அந்த பர்பஸ்க்காக அதை வந்து யூஸ் பண்றாங்க. இதுவே அலோகங்கள் தட்டும் பொழுது ஒளி எழுப்பும் தன்மை அற்றவை, அலோகங்களை தட்டினா சவுண்ட் வந்து வராது. ஆரம்ப நாட்களில் தனிமங்களின் பெயர்கள் அத்தனிமம் முதன் முதலில் எந்த இடத்தில் கிடைத்ததோ அந்த இடத்தின் பெயரில் இருந்து வருவிக்கப்பட்டது. உதாரணமாக காப்பர் என்ற பெயர் சைப்ரஸ் என்ற பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தனிமங்கள் ஒவ்வொன்றுமே அது கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்துதான் அதோட பெயர்கள் தோன்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா தான் காப்பர் வந்து சைப்ரஸ் அப்படிங்கிற இடத்துல தோன்றதுனால அதுல இருந்து காப்பர் அப்படிங்கிற நேம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போக போக என்னாச்சுன்னா, சில தனிமங்கள் அத்தனிமத்தின் நிறங்களில் இருந்து உருவாக்கப்பட்டன. ஸோ இப்போ கோல்டு எல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோல்டுனா எல்லோ அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு சில தனிமங்கள் வந்து அதோட நிறங்களை வச்சு அதோட பெயர்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நவ டேஸ்ல வந்து என்ன நடந்துச்சுக்குன்னு பாத்தீங்கன்னா, IUPAC தான் இந்த தனிமங்களுக்கான பெயர்களை வந்து வழங்குறதுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்கிறாங்க. ஸோ பல தனிமங்களின் குறியீடுகள் அத்தனிமங்களின் ஆங்கில பெயர்களின் ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை இணைத்து உருவாக்கப்படுகின்றன. ஸோ அந்த குறியீடுகள் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த நேமோட ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ரெண்டு லெட்டரோ, ஃபர்ஸ்ட் லெட்டரும் அடுத்து ஒரு லெட்டரும் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு சிங்கிள் லெட்டராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டர்லையும், செகண்ட் லெட்டரை வந்து ஸ்மால் லெட்டர்லையும் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கார்பன்னா சி அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு எழுத்தா இருக்கலாம். இல்ல இதுவே காப்பர் அப்படின்னா சியு அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் இல்லைங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்லயும் அடுத்த லெட்டர் ஸ்மால்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க,
தனிமங்கள் சேர்மங்களுக்கு இடையேயான வேறுபாடு. ஸோ தனிமம்னா என்ன, சேர்மம்னா என்னன்னு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ்குள்ள வந்து நம்ம டேரக்டா போயிடலாம். தனிமங்கள் ஒரு பரட்பொருட்களின் எளிமையான பொருள் ஆகும். ஸோ தனிமங்கள் வந்து இப்போ ஆக்சிஜன் O3 இருக்குதுன்னா ஓன்னு சொல்லிட்டு மூணு ஆக்சிஜன் சேர்ந்தது இல்லைங்களா. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளா உடைக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஸோ இதுதான் வந்து எளிமையான பொருள். இதுவே சேர்மங்கள்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் ஒரு வேதியியல் பொருள் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம தனியா உடைக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இதுவே H2O அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்மம் இருக்குதுன்னா அதுல வந்து ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா இப்படி தனித்தனியா நம்மளால பிரிக்க முடியுங்களா? கண்டிப்பா முடியும். ஸோ அததான் இரண்டு தனிமங்கள் உருவாவதன் மூலம் உருவாகும் வேதியியல் பொருள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றன. ஸோ தனிமங்கள் இணைஞ்சுதான் சேர்மங்கள் உருவாகுது. அதே மாதிரி சேர்மங்களை பிரிச்சா தனிமங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் தான் கம்பேர் பண்ணி ரிவர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. தனிமங்களின் அடிப்படை துகள் அணுக்கள் ஆகும், சேர்மங்களின் அடிப்படை துகள் மூலக்கூறுகள் ஆகும். ஸோ தனிமங்கள் இருக்குன்னா அதோட அடிப்படை துகள் வந்து தனிமத்தை வந்து பிரிச்சோம்னா ஓன்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் தான் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இதோட அடிப்படை துகள் வந்து என்னது, ஒரு ஒரு அணுவா இருக்கு. இதுவே சேர்மங்களை பிரிச்சிங்கன்னா H2O பிரிச்சிங்கன்னா ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்கலாங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன, இது ஒரு மூலக்கூறுங்களா? ஸோ அப்ப இதோடைய அடிப்படை துகள் வந்து மூலக்கூறு. அடுத்து பாருங்க, சேர்மங்களின் வாய்ப்பாடு பெயர்கள். ஸோ வாய்ப்பாடு கொடுத்து, ஒரு கெமிக்கல் வேதியியல் வாய்ப்பாடு கொடுத்து அதோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சேர்மங்களின் வாய்ப்பாடு, H2O அப்படின்னு சொன்னா அது வந்து நீர். இதுவே C6H12O6 அப்படின்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ்னா C12H12O11. அடுத்து பாருங்க, இது ரெண்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து நீங்க இங்க டபுள் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்து சோடியம் குளோரைடு அப்படின்னா NaCl சோடியம் குளோரைடு, எத்தனால்னா C2H5OH. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபீனால் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஃபீனாலோட கெமிக்கல் வேதியியல் வாய்ப்பாடு என்ன, C6H5OH. இதுவே எத்தனால் அப்படின்னா C2H5OH. அடுத்தது NH3 அப்படின்னா அம்மோனியா, இதுவே அம்மோனியம் அப்படின்னா NH4 அப்படின்னு சொல்லுவோம். H2SO4 அப்படின்னா கந்தக அமிலம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலம், அது சல்ஃபியூரிக் அமிலம்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ தமிழில் ஒரு சில டைம் சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்னு அப்படியே டங்கிலீஷில் எழுதுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. CH4 அப்படின்னா மீத்தேன், இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சில தனிமங்களின் அணுக்கட்டு எண்கள். ஸோ அணுக்கட்டு எண் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமசிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணுக்கட்டு எண் எதுக்காக அப்படின்னா, எல்லா அணுக்களுமே தனித்தனியா வந்து இந்த பூமியில கிடைக்குமான்னு கேட்டா இல்ல. ஒரு சிலது வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல அவைலபிளா இருக்காது. அதாவது இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கோங்களேன், ஆக்சிஜன் வந்து தனியா வெறும் ஒரு ஓவா மட்டும் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல நம்மளோட எர்த்ல அவைலபிள் கிடையாது. கிடைச்சா கண்டிப்பா O2 தான் கிடைக்கும், அதாவது ரெண்டு ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்துதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூலக்கூறுல எத்தனை வந்து அணுக்கள் சேர்ந்து நமக்கு வந்து இயற்கையில கிடைக்குதோ அதைத்தான் அட்டாமோசிட்டி, அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒன்னொன்னுக்கும் பாருங்க கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன்னா 2, ஹீலியம்னா 1, அதாவது ஹீலியம் ஃப்ரீ ஸ்டேட்ல அவைலபிளா இருக்கு. அடுத்து பாருங்க, லித்தியம்னா 1, அடுத்து பாருங்க நைட்ரஜன்னா 2, ஆக்சிஜன்னா 2. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பாஸ்பரஸ் அப்படின்னா 4, சல்ஃபர் அப்படின்னா 8. ஸோ இந்த பாஸ்பரஸ்க்கும் சல்ஃபருக்கும் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா மற்றது எல்லாமே நமக்கு ஃபெமிலியரா இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக 4, 8 இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சும் இருக்க மாட்டோம், டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால மேபி இதை வச்சு வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அடுத்து பாருங்க, வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது எவ்வாறு காற்றில் மிதக்கிறது? பலூனில் உள்ள காற்றை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைகின்றது. விரிவடைதல் காரணமாக பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைகிறது. அதனால் பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி வெளிப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைந்து, இந்த அடர்த்தி குறைபாட்டின் காரணமாக வெப்ப காற்று பலூன் காற்றில் மிதக்கின்றது. ஸோ இந்த ஏர் பலூன்லாம் வந்து மேலே பறக்குது இல்லைங்களா, அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பலூன் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள காற்று வந்து ஃபில் பண்ணுவாங்க. சுத்தியிலும் இருக்கிற காத்தோட அடர்த்தி ஒன்றா இருக்கும். இந்த வெப்பப்படுத்தப்பட்ட காற்று வந்து இந்த பலூனுக்குள்ள ஃபில் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெப்பப்படுத்தும் பொழுது என்னாகும், பொருட்கள் விரிவடையும். இதுவே குளிர்விக்கும் பொழுது சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. விரிவடையும் போது என்னாகும், அடர்த்தி கம்மியாகும் இல்லைங்களா. ஸோ இந்த சூடான காற்று இந்த பலூனுக்குள்ள ஃபில் பண்ணும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய காத்தோட அடர்த்தியானது குறைவாக இருக்கும்.
வெளியில இருக்கிற சுத்தி இருக்கிற காத்தோட அடர்த்தி அதிகமா இருக்கும். சோ அப்ப அந்த அடர்த்தியில ஏற்படுற வேறுபாட்டோட காரணமா அந்த அடர்த்தி கம்மியா இருக்கக்கூடிய பொருள் வந்து மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா பறந்து போகுது. சோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த ஏர் பலூன் எல்லாத்தையும் மேல பறக்க வைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, திண்மம் திரவம் வாயு. திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது துகள்கள் ஆற்றலை பெற்று தீவிரமாக அதிர்வுகின்றன. சோ நம்ம ஹீட் கொடுக்கும் பொழுது அந்த ஹீட் எனர்ஜி வந்து அந்த வாட் அந்த திடப்பொருளுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அப்ப என்ன ஆகும், அது வந்து பயங்கரமா வைப்ரேட் ஆகும் இல்லைங்களா, வைப்ரேட் ஆகி அதோட டெம்பரேச்சர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது திரவமா மாறிடும். அண்ட் அகெயின் வந்து திரவத்துக்கு வந்து நம்ம மறுபடியும் வந்து என்ன கொடுப்போம், ஹீட் கொடுப்போம். அப்ப என்ன ஆகும், திருப்பியும் வந்து தீவிரமா ஆற்றலை வந்து பெற்று அது வந்து அதிர்வுறக்க ஆரம்பிக்கிறது. மறுபடியும் என்ன ஆகும், அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா திரவம் ஆவியாகும். சோ திடப்பொருள் திரவமா மாறும், திரவம் ஆவியா மாறும். எல்லாமே எதனால பாசிபிளா இருக்கு, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி, நம்ம கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றல்னால அந்த துகள்கள் எல்லாமே அதிர்வுற்று அதோட நிலையை வந்து மாத்திக்கிட்டே இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க வாயு கொடுத்திருக்காங்க. கொதிநிலையை அடையும் பொழுது கொதித்தல் நடைபெறுகிறது, திரவம் வாயு நிலைக்கு மாறுகிறது. சோ இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் திருப்பி திருப்பி கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றல்னாலதான் இது வந்து நடக்குது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அடுத்து புக் பாக்ஸ் இருக்கு. புக் பாக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா பாத்திருக்கோம். சோ இதுல பாக்காதவங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.